ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இந்தியாவில் வந்து எந்தெந்த செக்டர்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டாக் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் 10 ஸ்டாக் எதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க எந்தெந்த செக்டர்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க வந்து எஃப்ஐஐ ஹோல்டிங், ஓகே, ரைட்டில் இருக்கிறது வந்து டிஐ, நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ஹோல்டிங். ஸோ அதாவது போன வருஷம் 2019 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லோட ஹோல்டிங் 3.9 அந்த லெவலில் இருந்தது, 3.9% இருந்தது. ஸோ அப்புறம் வந்து ஈஷியா மோட்டார் வந்து -3.5, ஆக்சிஸ் பேங்க் -3, டாடா ஸ்டீல் -3, ஐசிஎஸ் பேங்க் வந்து -2.7. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் மார்ச் 2020க்கு வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அது வந்து -6.5%, சிப்லாவில் -8.6%, ஹிண்டல் கூட -5%, ஜி என்டர்டெயின்மெண்ட் வந்து 23.3% வரைக்கும் இருந்தாங்க, ஈஷியன் மோட்டார் வந்து -4.8%. அதுமாதிரி இது வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி, பவர் கிரிட்டில் வந்து 3.4% மார்ச் 2020, ஓகே, டிசம்பர் டு மார்ச் 2020 இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அதாவது டிசம்பர் 2019லேருந்து மார்ச் 2020 வரைக்கும். ஸோ எவ்வளோ வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க டொமஸ்டிக்கு, அப்புறம் வந்து நம்ம எஃப்ஐஐ, ஈஷியன் மோட்டார் வந்து 2.9% வச்சுருக்காங்க டொமஸ்டிக்கு, என்டிபிசி வந்து 2.9, கோல் இண்டியா 2.5, ஒஎன்ஜிசி 2.1%, ஷிப்பில் 8.4% வச்சுருக்காங்க, டொமஸ்டிக் தான் வச்சுருக்காங்க, ஈஷியன் மோட்டார், அல்ட்ராடெக், இண்டஸ்ட்ரியல் பேங்க், அப்போ ஸ்ரீ சிமெண்ட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான், அது வந்து ஸ்டாக் பார்த்தோம். இது வந்து செக்டார் வைஸ், ஓகே, எந்தெந்த செக்டார்லாம் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க விஷயத்த, எவ்வளோ ஹோல்டிங் வச்சுருக்காங்க. பிஎஃப்எஸ்ஐ வந்து பேங்கிங் செக்டர் வந்து -3.3%, ஓகே, பட் ஓகே -3.5%, அப்புறம் ஆட்டோ வந்து -1.1%, அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிசம்பர் 2019லேருந்து மார்ச் 2020, இது வந்து மார்ச் 2019லேருந்து மார்ச் 2020 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வேரி ஆகிருக்கு பாருங்கள். பேங்கிங் செக்டரில் -3.3 இருந்தது, அதுக்கப்புறம் -2.4, 3% கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்னா அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், மைனஸ் வந்து நம்ம கம்மியாக நம்ம வந்து கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோவில் வந்து -1.1% இருந்தது, இப்போ வந்து -1.6% ஆயிடுச்சு. அப்புறம் மெட்டல்ஸ், ஓகே, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, இதுதான் வந்து ரொம்பவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து என்னென்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து டெக்னாலஜி அண்ட் டெலிகாம். ஸோ இந்த செக்டரில் தான் மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நடந்திருக்கு, ஓகே. டொமஸ்டிக்கும் பார்க்கும்போது அவங்களும் வந்து கன்சியூமரும் டெலிகாம் ஹெல்த் கேரில் தான் அவங்களுடைய ஃபோக்கஸே இருக்குது, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் எஃப்ஐ அலோகேஷன் வந்து பிஎஃப்எஸ்ஐ வந்து கிட்டத்தட்ட 40% இருக்குது. ஸோ நீங்கள் பல தெரியும், இண்டஸ்ட்ரியல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் நான் காமிக்கிறேன். ஸோ நிறைய பிஎஃப்ஐ செக்டார் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. டெக்னாலஜி 12%, ஆயில் கேஸ் வந்து 0.6%, கன்சியூமர் வந்து 0.4%, ஹெல்த் கேர் 4.6%. ஸோ பிஎஃப்எஸ்ஐ அதாவது பேங்கிங் செக்டார் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஏயும் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டரும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மில்லியன் டாலர்ஸ். இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா சிங்கப்பூர். சிங்கப்பூர் கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 14,671 மில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து அதிகமாக வந்து யூஎஸ்ஏ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட், ஜப்பான், ஃப்ரான்ஸ், சைப்ரஸ், அப்புறம் வந்து யுனைடெட் கிங்டம். ஸோ இவங்களாம் வந்து அதிகமாக இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இப்போ தான் நம்ம வந்து மெயின் கான்செப்டுக்குள்ளே எவ்வளோ வரோம். ஸோ இதில் பார்க்க போகிறோம் டாப் 10 ஸ்டாக்ஸ் எஃப்ஐ ஹோல்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க விஷயத்தை பார்க்க போகிறோம். ஹவுசிங் டெவலப்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 70% வந்து எஃப்ஐஏ தான் வச்சுருக்காங்க, ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனியில்.
அதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1804. அப்புறம் ஜி என்டர்டைன்மெண்ட் வந்து 192 ரூபா போயிருக்கு. அதோடய ஹோல்டிங் வந்து கிட்டத்தட்ட 67%. அப்புறம் ஸ்ரீராம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபினான்ஸ் வந்து அதுவும் எஃப்ஐ ஹோல்டிங் வந்து கிட்டத்தட்ட 63.7%. இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து மோர் தென் 52%. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து 46%, மோர் தென் 46%. ஆக்சிஸ் பேங்க் வந்து 46%. ஐசிஐஸ் பேங்க் வந்து 43%. ஸோ அதோட கரண்ட் ப்ரைஸ் உள்ள இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப்டலேஷன் இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, மார்க்கெட் கேப்டலேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ். ஓகே, அவங்க சூஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க், ரெடிங்டன் இந்தியா. ரெடிங்டன் இந்தியா ஃபோர் இஸ் ஹெல்த் கேர். ஸோ இதுதான் டாப் 10 எஃப்ஐ ஹோல்ட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் லிஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கம்பெனிஸோடைய அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜி என்டர்டெயின்மெண்ட் போயிடலாம். ஸோ ஓகே, ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க பிஎஃப்எஸ்ஐ கன்சியூமர் எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸு டெலிகாமர்ஸ் இதில் தான் வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட், இன்டர்நெட் ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு போலக்கு. ஓகே, ஓகே, ஃபஸ்ட்டு ஹவுசிங் டெவலப்மெண்ட். ஓகே, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து HDFC தான், ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்சிங் கார்பரேஷன். அப்புறம் ஹவுசிங் டெவலப்மெண்ட்டு இதுதான் நம்ம வந்து HDIL. அது HDIL. ஸோ நம்ம பார்க்குறது HDFC. ஓகே, அதே மாதிரி நம்ம ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் பார்த்துடலாம் சைட் பை சைடாக. ஜி என்டர்டெயின்மெண்ட்டும் HDFC தான், ஃபஸ்ட்டு HDFC. HDFC பேங்க் இல்லை, HDFC. ஓகே, நம்ம டேவிஸை பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்பர் 1 எஃப்ஐ ஹோல்டிங் ஸ்டாக் வந்து HDFC தான். ஸோ HDFC அண்ட் HDFC பேங்க் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனிஸ். ஓகே, இப்போது அதோடய ஹை பார்த்திங்கன்னா, ரீசெண்ட் ஹை பார்த்திங்கன்னா 1946 இருந்தது. ஒரு ஸ்மால் கரெக்ஷனுக்கு அப்புறம் அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பூம் ஆயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் வந்து ஃப்ரைடே வந்து கிட்டத்தட்ட 1083 ரூபா 1085 ரூபாய்க்கு போச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனுக்கு வந்து இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1711 ரூபா. இப்போது அந்த சப்போர்ட் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ அகெயின் அந்த கரெக்ஷன் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் லெவலில் இருக்குது. ஸோ அந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சக்கப்புறம் இது வந்து ஒரு அப் மூவ்மெண்ட்டில் போகும். ஸோ எஃப்ஐ வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது HDFC தான். ஓகே, ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனினால. ஓகே, ஒரு இது வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் தான் இருக்குது. ஓகே, ஒரு சப்போர்ட் வந்து 1700. ஸோ உங்களுக்கு 1700 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட் வந்து இப்போ கிட்டத்தட்ட சப்போர்ட் டச் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ நல்ல கம்பெனி. ஸோ இது மேலே போகிறது சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஜி என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஜி என்டர்டெயின்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நியூஸ் நல்லா கரெக்ஷன் நடந்திருக்கு. பட் ஒரு மீடியா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனி ஜி என்டர்டெயின்மெண்ட். ஸோ அடுத்த வந்து எஃப்ஐ வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இந்த மீடியா டெலகாம் டெக்னாலஜி. ஸோ இவங்க வந்து டெலகாம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, மீடியா. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ஜி என்டர்டெயின்மெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 133 ரூபா இருந்தது எப்போ, ஆகஸ்ட்டு 4ஆம் தேதி. இப்போ பார்த்து 10 நாள் எங்கே போயிருக்கு பாருங்க, 134லேருந்து 207 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 70 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு, மேலே போயிட்டு கரெக்ஷன் நடக்குது. ஸோ கரெக்டாக ஏன் நடக்குதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இதோ அதோடய ரெசிஸ்டன்ஸ்
210 ஓட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி கரெக்ஷனுக்கு வரும். ஸோ கரெக்ஷனுக்கு வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நானே இதை வெயிட் பண்ணுறேன், கரெக்ஷனுக்கு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு இந்த இதுதான் இந்த கரெக்ஷன் ஸ்டேஜ். ஓகே, ஒன்று இந்த சப்போர்ட், இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு 170 ரூபா. அந்த 170 ரூபா வந்து டச் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த சப்போர்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அடுத்த சப்போர்ட் ஒன்று பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 145 ரூபாலேருந்து 150 ரூபா. ஓகே, அந்த லெவல் 170 ரூபா வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம இங்கே அக்கோமடேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த சப்போர்ட்டே உடச்சிக்கலாம் வந்துச்சுன்னா 150 ரூபா வரும். ஸோ அங்கே நம்ம அக்கோமடேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கரெக்ஷன் நடக்குது. ஸோ ஃப்ரைடே வந்து அந்த டிஸ்டன்ஸ் டச் பண்ணனால கீழே இறங்கி வருது. ஏன்னா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேடஸில் இருப்பாங்களா, அவங்க வந்து மார்க்கெட் ஏற்றி விட்டு ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இங்கே போய் அவங்க செல் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரீட்டைல் இன்வெஸ்டர் இங்கே தான் போய் பை பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போகிற பை பண்ணுவோம், கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ எப்பவுமே வந்து எப்பவுமே சொல்லும்போது என்னென்ன வாரன் பஃபெட் என்ன சொல்லுவார் தான், அவனும் அதாவது பை பாட்டம் செல் ஹை. ஸோ அவருடைய தார மந்திரமே அதுதான். ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து பை பண்ணுறது பாட்டமில் பை பண்ணுங்கள், ஹை போகும்போது செல் பண்ணுங்கள். இது கரெக்ஷன் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ரீராம் ஸ்மார்ட்ஃபோன் ட்ரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் ஏன் கரெக்ஷன் நடக்கும்னு சொல்கிறேன்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு அனலிஸ்ட் கம்பெனி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இப்போ லாரிஸ் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ அந்த அவங்க இந்த என்ன சொல்லுங்க, இந்த பேங்க்கில் இந்த பேங்க்கில் வந்து லோனெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்களே, 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ். ஸோ அந்த பீரியடுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்க வெஹிக்கிள் வந்து விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு 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 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து அவங்களோட ட்ரக்கு லாரியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வாங்கினவங்க வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல், ஸோ இந்த நான் ஃபினான்சியலுக்குல நான் ஃபினான்சியல் செக்டர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட், மஹேந்திரா ட்ரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸு, ஸ்ரீராம் ட்ரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸு. ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்க பெரிய பெரிய பேங்க் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி நான் பேங்கிங் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து புஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இஎம்ஐ கட்ட சொல்லுவாங்க, கட்டப்படலாம்னா வண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, 50,000 5 லட்சம் லாரியும் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஓனர்ஸ் அப்படின்னா. ஸோ அப்படி விட்டுட்டு போச்சுன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பெரிய லாஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த கம்பெனியும் கிடையாது, என்ன பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுற அசோக் லைலைன், டாட்டா மோட்டார்ஸ், ஏஷியர் மோட்டார்ஸ், இது வந்து ஆட்டோமொபைல் செக்டர் வந்து கொஞ்சம் அடிவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்லேண்ட் பேங்க் பார்த்தலாம். இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தது, அப்புறம் நம்ம சரியாக அந்த நியூஸ்னால் வந்து கீழே இறங்கியிருந்தது. அதுக்கப்புறம் இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து ரீசெண்டாக எவரிடே பேட்ரி. ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எவரிடே பேட்ரி வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்கில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, லோன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த லோன் பே பண்ண முடியாதனால எவரிடே பேட்டரியில் வந்து அவங்க வந்து ஸ்டாக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் வந்து அந்த லோன் பே பண்ண முடியாமல் ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இது வந்து வாங்கிட்டாங்க எவரிடேயில். ஸோ அதனால் பேங்க் கொஞ்சம் மூவ் ஆச்சு. எவரிடே பேட்டரி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், லோவில் வாங்க, ஹையில் வாங்காதீங்க. ஸோ அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது, பார்த்து பண்ணுங்கள். பேரண்ட் கம்பெனி வந்து பேங்க் ஆப்ஷியார் நிலவங்களுக்கு கூட இருக்குது, ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல, கம்பெனி ப்ராப்பர் ரன் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இண்டஸ்ட்ரியல் பேங்க் மோஸ்ட்லி வந்து லாஸ்ட்டு ஒரு 1 மந்த் பார்த்தோம்னா, ஜூலை 14 ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லேயே இருக்குது. இது கரெக்ஷன் நடக்கிறது பார்க்குது. ஸோ ஃபுல்லாக நெகட்டிவில் இருக்குது. ஸோ கரெக்ஷன் நடக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட இப்போ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 445 சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 450. ஸோ அந்த 450 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அந்த 450 வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 450 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே அடுத்து அதோடைய சப்போர்ட் நம்ம பார்க்கும்போது 420 வரைக்கும் வரும். ஸோ கரெக்ஷன் ஆச்சுன்னா, ஸோ சில சமயம் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து 450 பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து மார்க்கெட் ஸ்டாக் வந்து மேலே போகிற சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கம்பெனி வந்து என்னென்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அப்போ இப்போ ஃபோக்கஸே வந்து ஹெல்த் கேர்லாம் இருக்குது, ஏன்னா இந்த கோவிட் 19 சுச்சுவேஷனால்
இப்போ ஹெல்த் கேரே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து வேக்சினேஷன் எல்லாம் வரப்போகுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கிராண்ட்வெல்ஸ், ஆர்எஃப் ஃபார்மா, சிப்லா எல்லாமே கொஞ்சம் நல்லபடி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது. ஓகே, நமது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓகே, அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்ஷன் நடக்குது. நம்ம வந்து அதோடய சப்போர்ட் பார்த்துடலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் 1600 தான் அதோடய சப்போர்ட். ஸோ 1600க்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு 70 ரூபா தான். ஸோ 1700 வரும்போது நம்ம வந்து இதை அக்குமுலேட் பண்ணிக்கலாம். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட அது நேராக வந்து அதோடய இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 1460. ஸோ நம்ம எங்கே பண்ணலான்னா 1600 நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதையும் டவுன் ஆச்சுன்னா 1450 அது பை ப்ரைஸ் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கம்பெனினா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஒரு நல்ல பேங்க். ஸோ நானும் இதை கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, நீங்களும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு நல்ல பேங்க். ஸோ ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு நல்ல பேங்க். ஓகே, ஸோ இதையும் கொஞ்சம் நாளாக வந்து சைட் வேஸ்ட்லாம் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ மேலே வரைக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேலே 484 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் சைட் வேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதோட சப்போர்ட் வந்து 414 ரூபா, 414-420 இந்த லெவலில் வந்தால் பை பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் டச் பண்ணி மேலே போயிட்டு இப்போ சைட் வேஸ்ட்டில் இருக்குது. அகெயின் கரெக்ஷனுக்கு வந்துச்சுன்னா 400 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம். 400 ரூபாய்க்கு பை பண்ணலாம். ஸோ 400 ரூபாய் பை பண்ணால் ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. ஓகே, ஸோ நான் சில பேர் சொல்கிற மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃபினான்ஸில் அட்வைஸரும் கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு வந்து ஐசிஎஸ் பேங்க். இதுவும் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஎஸ் பேங்க். ஸோ இதுதான் ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் கூட இவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, ஏன்னா வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய அது ஃபண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா கியூஏபி மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபண்ட் வந்து அவங்க ஆல்ரெடி இன்க்ரீஸ் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபா அவ்வளோவும் இந்த மூணு கம்பெனியும் சேர்ந்து 40,000 கோடி ரூபா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு இஷ்யூ போச்சு அவங்க சிஇஓனால. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து ஒரு நல்ல கம்பெனிஸ். ஓகே, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஎஸ் பேங்க். ஓகே, ஸோ இது வந்து இதை சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்போர்ட். நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சப்போர்ட். கிட்டத்தட்ட 340 ரூபா அதோட சப்போர்ட். அந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகே, சப்போஸ் இதுதான் அதோடய ரெசிஸ்டன்ஸ் 393 ரூபா, 391 400 ரூபா அது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 400 ரூபா பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும். ஸோ கரெக்ஷன் மறுபடியும் ஒரு 340 ரூபா அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா பை பண்ணலாம் நீங்கள். ஓகே, அடுத்து வந்து என்ன பெஸ்ட் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்க். ஸோ இதான் இது கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கும் ஒரு நல்ல ஒரு பேங்க். ஸோ ஃபண்டமெண்டல் இதெல்லாம் வந்து என்னென்ன ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் பேங்கிங் செக்டர். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எஃப்ஐ. இப்போது மார்க்கெட் சைட்வேஸ்லாம் இருக்குது. ஸோ மார்க்கெட் இப்போ எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1389 இதான் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ அது நீங்கள் பை பண்ணணுன்னா 1250 அந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். 1250 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணிட்டு ஒரு அப் மூவ்மெண்ட்டும் வெயிட் பண்ணலாம். 1400 பிரேக் பண்ணிச்சுன்னா அப் மூவ்மெண்ட் மேலே போயிடும். அதுக்கப்புறம் வந்து ரெடிங் இன் இந்தியா. ஸோ ரெடிங் இன் இந்தியா ஏன் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைல்ஸ், ஐஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரெடிங்டன் இந்தியாவிலேருந்து போகுது. ஆல்ரெடி வந்து சைனாவிலேருந்து எல்லா கம்பெனிஸ் வந்து இந்தியா மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட அதில் வந்து நான் ஒரு கம்பெனி பேர் சொல்லிப்பேன். அந்த கம்பெனி ஆப்பிள் நிறுவனமும் இந்தியாவில் வந்து பெங்களூர் ஆல்ரெடி பிளான்ட் இருக்குது, மறுபடியும் போடுறதா பிளான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல கம்பெனி ரெடிங்டன் இந்தியா. ஸோ நீங்கள் வந்து கரெக்ஷன் ஆகும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஸோ ஒரு கரெக்ஷன் நடக்குது, ஒரு அப் மூவ்மெண்ட். நீங்கள் ரெடிங் இன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஜூன் 15ஆம் தேதி அதோடய வேலை வந்து 80 ரூபா. ஓகே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதோடய வேலையை பாருங்கள் எங்கே இருக்குன்னா 130 ரூபா. ஸோ ஒரே மாதத்தில் 50 ரூபா ஏறி இருக்குது. ஓகே, ஆஃப்டர் அந்த நியூஸ்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம். ஸோ ஒரு கரெக்ஷன் நடக்குது.
கரெக்ஷன் மேபி மறுபடியும் வந்து ₹100 வரைக்கும் வரும், ₹100 வரைக்கும் வரலாம். ஸோ அந்த ₹100 வந்தோடனே நம்ம வந்து இங்கே அக்கமுடேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட சப்போர்ட் ₹100 தான். ஸோ அது ₹100, அதாவது 95 ₹100 வரும்போது நீங்கள் வந்து 85 ரூபாலேருந்து 95 ரூபாக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ₹100 அந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு அப் மோன் ஃபியூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டிஸ் கெல்த் பார்த்தீங்கன்னா என்ன தான் மார்க்கெட் நீங்கள் மேலே போனாலும் கீழே போனாலும் அதோடய ரேட் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அந்த ரேட் வந்து 130 ரூபா வந்து 140 ரூபா வரைக்கும் ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்குது. ஸோ பெருசாக ஒரு பெரிய மூமெண்ட்டோ டவுனோ எதுவுமே இல்லை, அப்படியே போயிட்டே இருக்குது ஃபோர்டிஸ் கெல்த் கேர். ஸோ அது வந்து ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப இல்லை. ஸோ நார்மலாக அப்படியே போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபோர்டிஸ் கெல்த் கேர். ஸோ நம்ம வந்து எஃப்ஐயோட ஹோல்டிங்ஸ் டாப் 10 கம்பெனிஸில் பார்த்தோம். ஸோ அதோடய சப்போர்ட் லெவல்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ எங்கே நம்ம பை பண்ணணும் விஷயத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்ஷன் நடக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலில் ஸ்ட்ராங்கான கம்பெனி. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேன்ஸ் அட்வைஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் லெவல்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேன்ஸில் அட்வைஸரையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.